வினையை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவற்றை திடமுடன் கேட்பாய், கேட்டு சிந்தித்தில் திருத்தினார். சந்தேக கூடாது. அப்போ என்ன சொன்னார், ஞானிகள் திருவடியப்பட்டவருக்கு தடையாக இருப்பது முன் செய்த வினைகள். சந்தேகம் தடை எவையெனில் அஞ்ஞான சந்தேகி உருதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும். வந்தால் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கேட்பாய், கேட்டு சிந்தித்தல் தெரிகிறாள். அப்போ யோகிக்கா சொல்வார் அருணகிநாதர், கேட்டவுடன் சிந்தித்தல் கேடில்லாம் மெய் தெளிவாள் பாட்டமுற உட்பொய் நோய் மாறுமோ நாட்டமுற்று மெஞ்ஞான இஷ்டதனை மெய்வினோர் கன்றோதான் பொய்யாம் பெறப்பொறுப்போன்னு சொல்கிற அருணகிநாதர் சொல்வார். அப்போது சந்தேகம் அகத்தி இருக்கிறாரா அப்படின்னு ஏன் வரலைங்க நான். ஆனால் நீ ஒரு நாளைக்கு ஒரு முறை, இப்போ சொல்கிறேன்னு சத்தியமாக, ஒரு நாளைக்கு ஒரு முறை அகத்தியசா என்று சொன்னால் ஒன்பது அடி ஞானிகளும் உமக்கு என்ன குறை என்று கேட்கும் ஆற்றல் உண்டு. நவோடு சித்தர்களும் உடனே வருவார்கள். எந்த ஞானிகளைத்தான் சரி, என்ன குறை உனக்கு? நீ மனிதன், முன் செய்த வேண பையன் இருக்கும், குடும்பத்தை ஒற்றுமை இருக்காது, பிள்ளைகள் எப்படி படிக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது, வறுமை கொடுமை, வறுமை தான் ரொம்ப கொடுமை, அடுத்து நோய் தீராத நோய், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாது கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், முரண்பட்ட பிள்ளைகள், இப்படி பல வகையான துன்பங்கள் இருக்கும். அதை ஆசான் செய்வார் கேட்டால், அந்த விஷயத்தை சொன்னால் உடனே முடிச்சோம், கேட்ட உடனே அருள் செய்யக்கூடிய வல்லமே ஆசானுக்கு உண்டு. அப்போ எல்லா இடத்திலும் நிம்மதியான வாழ்வு தருவார்கள். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஞானிகளை நாம் வணங்குவது சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் தான் என்ன செய்யும், அது பிரச்சனை உண்டாக்கும். அப்போ என்ன செய்வோம், சந்தேகமை விடாது கேட்குறோம், பூஜை செய்ய பூஜை செய்ய சந்தேகம் நீங்கும். ஆசானுடைய திருவடியை உருகி தியானிக்கூடிய ஒரு பூஜை செய்யாமல் ஒருவருக்கு அந்த இது மாற சந்தேகம் தெளியறாது. இப்போ சந்தேகம் மட்டும் இருக்கும், பூஜை செய்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆக என்ன செய்ய வேண்டும் மனிதன், நம்ம தொண்டர்கள் வறுமையில்லா வாழ்வு பெற வேண்டும். உணவு உடை, உணவு இருக்கும், சாப்பிட ஜீர்ணாகணும் அல்லவா. உணவு காலையே 8 மணிக்கு நமக்கு தேவை, 4 இட்லியும் சட்னி வேணும். அந்த 8 மணிக்கு அங்கே தயாராக இருக்கணும் உணவு. பசித்த நேரத்துக்கு உணவு கிடைக்கணும். இப்போ காலையில் பசிக்கு 10 மணிக்கு உணவு கிடைச்சது இருக்காது, கடைசி சைடு 10 மணிக்கு பொங்கல் புரியாது அல்லது பூரி மசாலா இருந்தால் என்ன செய்வோம், அவருக்கு தேவை 4 இட்லி வேணால் போதும், அவர் விரும்புகின்ற உணவு கிடைக்கணும் அந்த நேரத்தில். அப்போ உணவு கிடைக்கணும், குறித்த நேரத்தில் உணவு கிடைக்கணும், சுவையாக கிடைக்கணும். உன்னையே சேதான் கிடைக்கலாம் நினச்சிடாதீங்க. காலை 8 மணிக்கு இட்லி 4 இட்லி வேணால் அது கிடைக்கணும், அந்த நேரத்துக்கு வந்து கிடைக்கணும். அப்போ அது வந்து உடனே ஜீர்ணமாகணும், அந்த உணவு ஜீர்ணமாகணும். அது உணவு உடை இருப்பிடும், உணவு உடை இருப்பிடும். அடுத்தது மருத்துவ செலவு, வாகன செலவு, கடன் இல்லா வாழ்க்கை, கடன் இருந்தால் மன உளைச்சல் இருக்கும், நோய் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், மனசுக்கு நிம்மதி இருக்கணும். அப்போ இந்த வாய்ப்பெல்லாம் ஆசான் உருவாக்கி தரணும். முதல் அடிப்படை தேவையானான்னு கேட்பான், உணவு உடை இருப்பிடம், சொந்த வீடு இருக்கணும் ஒருவனுக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.